ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ வேர்ல்டு, அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் நிகழ்ச்சி ஆல்மோஸ்ட் 300வது வீடியோவை நெருங்கிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷம். டெய்லியும் வர ஒரு வீடியோ, டெய்லியும் புது புதுமான இன்ஃபர்மேஷன்ஸ். ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்து ஒரு தகவல் மாதிரி படித்ததில் பிடித்தது அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி ஆரம்பித்தோம். அப்புறம் டே பை டே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போது சாதனை மனிதர்கள், தன்னம்பிக்கை மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேனலில் பண்ணோம். அதில் ஒரு 20 செக்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு ஏதாவது க்ரியேட்டிவாக அதை பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சப்போ, அப்புறம் வந்து மகளிர் மட்டும் அப்படின் சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பித்து ப்ளேலிஸ்ட் பண்ணோம். அப்புறம் டெக் டைரிஸ்னு கொஞ்சம் ஆட் பண்ணோம். அப்புறம் சோஷியல் கலெக்டர்ஸ், அதாவது சோஷியல் மீடியாவில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து பரவிட்டுருக்கோம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் க்ரியேட் பண்ணோம். இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கும்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா டெக் டைரிஸ், அதாவது டெக்னாலஜி சம்மந்தமான ப்ராடக்ட், அதனுடைய இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்படி ஆல்மோஸ்ட் டெய்லியும் வந்து ஒவ்வொரு விதமான இன்ஃபர்மேஷன், உலகத்தில் நாம் என்ன கற்றுக்கிறனோ இல்லை நாம் என்ன படிக்கிறனோ அது உங்களுக்கு படித்து சொல்லிகிட்ருக்கேன். அது நம்ம லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் நியூஸ் கூட உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கும்போது கார்பெட் குருஷேத்ரா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அப்கமிங் இ புக், அதை பற்றின சில வீடியோஸ் கூட நம்ம போட்டுட்ருந்தோம். அதனுடைய தொடக்கமாக வந்து இன்னொரு வீடியோ பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ளேலிஸ்ட் கார்பெட் குருஷேத்ரா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே தன்னோடய லைஃப்பில் வந்து எதையோ ஒன்று சாதிக்கணும், நம்ம செய்கிற செயல் மற்றவங்க ரெகனைஸ் பண்ணணுன்ற ஆசை எல்லாத்துக்குமே ஜென்ரலாக இருக்க தான் செய்யும். அதுவே நீங்கள் ஒரு வேலையை செய்யும்போது நம்மளை விட ஒருத்தங்க திறம்பட செஞ்சுருவாங்க, குயிக்கான பீரியடில் வந்து சில பேர் செஞ்சு முடிச்சிருவாங்க. அப்போ வந்து நம்மளால் அந்த போல் அளவுக்கு ரீச் ஆக முடியலையே, அவங்கள மாதிரி சக்ஸஸாக இருக்க முடியலன்ற சில தாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிகினஸ்க்கும் இருக்கும், ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கூட சில பேர்த்துக்கு இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்ல போகிற கதை வந்து உங்களுக்கு அதை லைஃப்பே மாற்றணும்னு நான் நம்புகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா லிங்க்டின், சோஷியல் மீடியாவில் நீங்கள் படிச்சிருக்கலாம், இருந்தாலும் தெரியாதவர்களுக்காகவும் இந்த நிகழ்ச்சி. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானையும் ஒரு நாய்க்குட்டியும் ஒரு நாயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணால் வித்தின் ஒரு 3 மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாய் வந்து ஒரு 6 குட்டிகளை வந்து போடுது. அப்புறம் 3 மாதம் கேப்பில், அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் டியூரேஷன் கேப், திரும்பவும் வந்து நாய் ப்ரெக்னென்ட் ஆகுது. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டஜன் குழந்தைகளை வந்து, அது குட்டிகளை வந்து போட்டுருது. ஆனால் அந்த யானையும் வந்து நாயும் ஒரே சமயத்தில் தான் ப்ரெக்னென்ட் இருந்தாங்க, அதே காலகட்டத்தில் தான் ப்ரெக்னென்ட் ஆச்சு. இந்த நாய்க்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னாக்க, இப்போ யானைகிட்ட போய் கேட்டுச்சான், நானும் இன்னும் ஒரே சமயத்தில் தான் ப்ரெக்னென்ட் ஆனோம், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 18 மாதம் ஆகிடுச்சு, நான் அது வரைக்கும் 1 டஜன் குட்டிகளை போட்டுட்டேன், அந்த குட்டிகள் கூட இப்போ வந்து பெரிய நாயாக ஆகிட்டு அதுவே ப்ரெக்னென்ட் ஆகிற சுச்சுவேஷன் கூட வந்தாலும் வந்துட மாட்டேக்கு, நீ இப்போ ஏன் இன்னும் குழந்த பிறத்துக்கவே இல்லை, உனக்கு ஏன் குட்டி யானை குட்டி பிறக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்று கேட்குதான். அதுக்கு அந்த யானை ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்குதான், நான் ப்ரெக்னென்ட்டாக வச்சுருக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல், என்னிட்டருந்து அந்த உலகத்துலேருந்து வெளிப்படும் போது அது பூமி தாங்கி பிடிக்கும்போது அதை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணோம். ஒரு ரோட்டை வந்து என்னோடய யானைக்குட்டியை கிராஸ் பண்ணும்போது அது மக்களுடைய கவனத்தை வந்து ஈர்க்கும், நிறைய பேர் விரும்பி ஆகான்னு வியந்து பார்ப்பாங்க. அதே வந்து ஒரு நாய்க்குட்டி போதுன்னா யாரும் வியந்து பார்க்க மாட்டாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஒரு விலங்குகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாய்க்குட்டி பூனைக்குட்டி அப்படின்னு பார்க்குறத விட யானை அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிரம்மாண்டத்தை வந்து மக்கள் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்பெஷலான விஷயங்கள் வந்து டைம் எடுக்கும், அதனால நான் ப்ரெக்னென்ட்டுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துகிட்ருக்கேன், என் வயிற்றில் இருக்கிறது நாய்க்குட்டி இல்லை யானைக்குட்டி, அதுக்காக சில ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ்லாம் நான் சேகரிக்கணும், ஸ்பெஷலாக தான் வரும், ஸ்பெஷலாக வெயிட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணி பார்க்குற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானோட பதில் சொல்லித்தான். இதே போல் தாங்க நம்ம ஒரு வேலையை செய்வோம், ஒரு விஷயத்தை செஞ்சிகிட்ருப்போம், நம்மளை விட அடுத்த லெவலில் இருக்கவங்க, முன்னாடி இருக்கவங்க எல்லாமே வந்து சீக்கிரமாக ஒரு ஜோனில் போயிட்டு செட்டில் ஆகிடுவாங்க. ஆனால் அதுக்கான காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க, அது நேச்சர், அதை நம்ம எதுவும் மாற்ற முடியாது. பட் யானைக்குட்டி மாதிரி நம்மளுடைய டைமுக்காக நாமளும் பொறுமையாக காத்திருக்கணுன்றது அந்த கவியோட நியதி. ஒரு 6 மந்தில் ப்ரொமோஷன் வாங்கலாம், அடுத்த 6 மந்தில் ஒரு அடுத்த கம்பெனி சுவிச் ஆடலாம், அடுத்த ஒரு 6 மந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பங்களா கூட வாங்கலாம். ஆனால் அதே கம்பெனியில் அதே வேலையில் இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு போக முடியலையே, அதே சம்பளத்தில் இருக்கிறோமேனு சொல்லிட்டு அவருடைய வேலையை திறம்பட அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் வளர்த்துட்ருக்கிறது ஒரு யானைக்குட்டின்னு தான் நான் சொல்வேன். உங்களுடைய மனதையும் நம்பிக்கையும் தளர்வுடாமல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னாவே போதும், வருங்காலத்தில் நிச்சயம் உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஜைஜாண்டிக் ஃபிகராக, அதாவது ஒரு பிரம்மாண்டத்தை உணரக்கூடிய ஒரு நம்பிக்கை மனதராக உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் திகழ்வீங்கன்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
அதுக்கான உழைப்பும் நேரமும் வருவதை உங்களுடைய விடாமுயற்சிக்கு விடாமல் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கணும். எப்பயுமே மண்குளசைகளை செய்வதற்கு ஒரு நாள் போதும், ரெண்டு நாளில் கூட கட்டிடலாம். ஆனால் மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாளிகைகளை கட்டுவதற்கு நிச்சயம் எத்தனை ஆண்டுகள் எத்தனை காலங்கள் தேவைப்படும்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சாதாரண படத்தை ரெண்டு நாளில் எடுக்கலாம், மூணு நாளில் எடுக்கலாம், மூணு மாதத்தில் எடுக்கலாம், ஆறு மாதத்தில் எடுக்கலாம். ஆனால் பிரம்மாண்டமான திரைப்படங்களை பல வருடங்களாக போராடி வெளியிடப்பட்டபோது தான் அது மக்களால் பாராட்டப்பட்டும் மறக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதனுடைய தனித்துவமும் அதை எடுத்துக்கொண்ட காலங்கள் தான். உங்களுக்கான காலங்கள் வரும் வரை நீங்கள் காத்திருங்கள். நன்றி, வணக்கம். நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டே போதும் 1000+ வியூஸ் மேலே ரீச் ஆகுது. அந்தளவுக்கு மக்கள் வந்து அந்த மகாபாரதோடைய கார்பரேட் கதாபாத்திரங்களை வந்து விரும்பி படிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 1115 கேரக்டர்ஸ் வந்து படித்து முடித்து எழுதியாச்சு. அதனோடய சேனல் ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் போய் ரெஃபர் பண்ணி ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். கூடி சீக்கிரம் புத்தகமாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.